ந சத்யா. நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க மைக்கேல் நியூட்டன் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் பற்றி. அவர் வந்துட்டு ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருந்தார். அந்த புக்கை வந்துட்டு 1994 பப்ளிஷ் பண்ணார். அந்த புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம யார், ஏன் நம்மெல்லாம் இங்கே இருக்கோம், நம்ம எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த புக்கில் இருக்கும். நம்மளோட வாழ்க்கை ஆன்ம உலகத்தில் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இருக்கும். இந்த புக்கை படித்த நிறைய மக்கள் வந்துட்டு இவரை காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, நெக்ஸ்ட் புக்கு நீங்கள் எப்போ எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இந்த ஆத்தருக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் புக்கை எழுதுகிற ஐடியாவே ஃபஸ்ட்டு இல்லை. ஆனாலும் மக்கள்கிட்ட இருந்து தொடர்ந்து இவருக்கு வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இவர் வந்துட்டு திரும்ப இன்னொரு புக் எழுத முயற்சிக்கு வந்தார். இவர் பேசிக்காகவே ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரெடிஷ்னல் ஹிப்னோ தெரபிஸ்ட். ஸோ அப்படி இவர் எழுதின இந்த செகண்ட் புக்கு தான் வந்துட்டு டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ், நியூ கேஸ் ஸ்டடிஸ் ஆஃப் லைஃப் பிட்வீன் லைவ்ஸ். அதாவது இந்த புக்கில் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இறந்த பிறகு மீண்டும் பிறவி எடுக்கிற வரைக்கும் நம்மளோட ஆன்ம உலகத்தில் நம்மளோட ஆன்ம வாழ்க்கை எப்படிலாம் இருக்கும், நம்ம கூட வாழ்ந்தவங்களை நம்ம எப்படி ஆன்ம உலகத்திலேருந்து தொடர்பு கொள்வோம், அதுக்காக எவ்வளோ ஆன்மாக்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் இவர் பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் பண்ணி இந்த புக்கை எழுதியிருக்காரு. இந்த புக் ஃபுல்லாகவே கேஸ் ஸ்டடிஸாக தான் இருக்கும். அது மட்டுமல்ல, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நான் ஏன் இந்த டெஸ்டைனி ஆஃப் சோல்ஸ் அப்படிங்கிற புக்கை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு மரணத்தை பற்றின பயம் அதிகமாக இருக்கும். நம்ம இறந்த பிறகு என்ன ஆகுமோ, நம்மளோட உறவுகளை விட்டு நம்ம போயிடுவோமோ, அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குமோ, நம்ம சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா அப்படிங்கிற குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வயதாகி அந்த மரணத்தை நெருங்க போகும்போது தான் இன்னும் பயம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே தெரியும். சில பேருக்கு ஆன்மாவை பற்றின புரிதல் இருக்கிறவங்க மரணத்தை பற்றி பயப்பட மாட்டாங்க, ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேர் பயந்துட்டு தான் இருப்பாங்க. சரி, டாக்டர் மைக்கேல் நியூட்டன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்ம உலகத்தில் ஆன்மாக்கள், அதாவது ஒரு உடலில் இருந்து அந்த ஆன்மா வெளியேற உடனேயே சில ஆன்மாக்கள் மட்டுமே உடனே வந்துட்டு அந்த ஆன்ம உலகத்துக்கு போயிடுமா, சில ஆன்மாக்கள் இன்னும் அந்த பூமியிலே தான் இருக்கும். இன்னும் டீப்பாக சொல்லணும்னா, நிறைய பிறவிகள் பிறந்து பிறந்து இறந்துக்கிட்டே இருக்கிற ஆன்மாக்கள் வந்துட்டு டைரெக்டாகவே உடனே அந்த ஆன்ம உலகத்தை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். கம்மியாக பிறவி எடுத்த ஆன்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா, இறந்த இடத்துலேருந்து போகவே கொஞ்சம் நாட்கள் எடுத்துப்பாங்க. டைரெக்டாக திடீர்னு அந்த ஸ்பிரிட் வேர்ல்டால் ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு அவங்களால போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒரு உடலை விட்டு ஒரு ஆன்மா வெளியே வரும்போது சில ஆன்மாக்கள் வந்துட்டு ஒரு பிரகாசமான ஒரு ஒளியை பார்ப்பாங்களாம், சில ஆன்மாக்கள் ஒரு மங்கலான ஒரு இருட்டான கொகை மாதிரி பார்ப்பாங்களாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் ஆத்தர் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்மா இறந்த பிறகு எந்த ஒரு ரிலீஜனில் இருந்தும் எந்த காடும் வரதில்லை அப்படின்னு, அதாவது ஜீசஸ் புத்தா இந்த மாதிரி நம்மளோட ரிலீஜனுக்கு தகுந்த கடவுள் வந்து நம்மளை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறது கிடையாது, அதாவது கைடிங் சோல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி ரிலீஜனை வந்துட்டு மென்ஷன் பண்ணி எந்த ஒரு ஆன்மாவும் இதுவரைக்கும் சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, சில பேருக்கு மட்டும்தான் கைடிங் சோல் வருவாங்க. அந்த கைடிங் சோல் வந்துட்டு ஒரு ஹையர் எனர்ஜியில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க, அல்லது இவங்க கூட உறவுகளாக வாழ்ந்த ஒரு ஆன்மாவாக தான் இருக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே கைடிங் சோல் வந்து தான் அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் ஏன் இந்த டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் புக்கை பற்றி உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உறவுகள் நம்மளை விட்டு போன பிறகு அவங்க இல்லாத அந்த வாழ்க்கையை உங்களால் நினச்சே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? அவங்க எல்லாருமே நம்ம கூட தான் இருக்காங்க, நம்மளை எப்படிலாம் தொடர்பு கொள்கிறாங்கன்னு நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த புக்கை பற்றி சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு வீக் மண்டேவும் நீங்கள் இந்த புக்கில் இருக்கிற ஆன்ம உலக வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. சரி, டாக்டர் மைக்கேல் நியூட்டன்
ஒரு கிளைண்ட்டை பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் அட்டன் பண்ண மொத்த கேஸில் அந்த கிளைண்ட்டு டாக்டரும் எப்படிலாம் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். கேஸ் ஒன், டாக்டர் வந்துட்டு ரெக்ரெஷன் பண்ணுறாரு. அந்த கிளைண்ட்டோட நேம் வந்துட்டு தம்மண்ணு. தம்மண்ணுங்கிறது வந்துட்டு இவரோட பாஸ்ட் லைஃப்பில் தான் இவரோட பேர் தம்மண்ணு, இப்போ கிடையாது. தம்மண்ணு சொல்கிறாரு, நான் வந்துட்டு ஆயிரக்கணக்கான பிறவிகள் வந்துட்டு நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி நான் பல பிறவிகள் எடுத்ததுனாலேயே கடந்த சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து இந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்தால் எப்படி நம்மளை மாற்றுறது, மக்களை எப்படி அமைதிப்படுத்துவது அப்படிங்கிறதெல்லாம் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தான் தம்மண்ணும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, போன பிறவியில் திடீர்னு இவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. திடீர்னு தம்மண்ணு பேசுகிறாரு, என் மனைவி நான் இருக்கிறத உணர முடியல அவங்களால, அதனால நான் என் மனைவியை அணுக முடியல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டாக்டர் கேட்குறாரு, அப்படியா என்ன விஷயம் அப்படின்றாரு. இப்போது தம்மண்ணு சொல்கிறாரு, ஆமாம் என்னோடய மனைவி நான் கொல்லப்பட்டதை நினச்சி ரொம்ப அதிர்ச்சியாக அடைஞ்சிட்டாங்க. ஸோ அதனால் நான் அவங்க பக்கத்தில் இருக்கிறத அவங்களால உணர முடியல, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தம்மண்ணோட மனைவி பெயர் வந்துட்டு ஆலிஸ். இப்போது டாக்டர் கேட்குறாரு, தம்மண்ணு உங்களோட முந்தைய வாழ்க்கைக்கு பிறகு இது உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குதா, இல்லை ஆலிஸ் மட்டும்தானா அப்படின்னு கேட்குறாரு. இப்போது தம்மண்ணு சொல்கிறாரு, மரணத்திற்கு பிறகு நம்மளை நேசிக்கிறவங்க ரொம்ப உணர்ச்சி அற்றவர்களாக இருப்பாங்க. எந்த நிமிஷம் வேணாலும் அவங்களோட மனசு, அதாவது மைண்ட் வந்துட்டு லாக் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மனதையும் உடலையும் சமப்படுத்த முயற்சிப்பதே எனது பணி அப்படின்னு சொல்லிட்டு தம்மண்ணு சொல்கிறாரு. டாக்டர் கேட்குறாரு, இந்த நேரத்தில் உங்கள் ஆன்மா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. தம்மண்ணு சொல்கிறாரு, எங்களோட பெட்ரூமோட டாப்பில் இருக்கேன், அதாவது கூரையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர் கேட்குறாரு, உங்கள் மனைவி என்ன செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு தம்மண்ணு சொல்கிறாரு, அவள் ஃபஸ்ட்டு அழுகிறத நிறுத்தணும், அவளோட எண்ணங்களை ஒருமுகப்படுத்தணும், ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறதுனால நான் அவள் அருகில் இருக்கிறத அவரால் உணர முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது டாக்டர் கேட்குறாரு, சரி நீங்கள் இப்போதைக்கு விட்டுட்டு போகிறீங்களா ஆன்ம உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு தம்மண்ணு சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் வந்துட்டு இப்போ போக மாட்டேன், நான் வந்துட்டு என்னோடய மனைவியோட அறையில் தான் இருக்கேன், நான் அவள் அருகில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உணர்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டாக்டர் கேட்குறாரு, நீங்கள் இறந்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு தம்மண்ணு சொல்கிறாரு, ஒரு ரெண்டு நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னோடய இறுதி சடங்கெலாம் முடிஞ்சிருச்சு, அதனால தான் ஆலிஸை வந்துட்டு நான் சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்தலான்னு முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டாக்டர் சொல்கிறாரு, உங்களோட சொந்த வழிகாட்டி உங்களை உங்கள் ஆன்ம உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தம்மண்ணு சிரிக்கிறாரு, என் வழிகாட்டி இயானுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியும், ஸோ அதனால் கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டுருக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு தம்மண்ணு. இப்போது தம்மண்ணு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரோட எனர்ஜியை எல்லாம் திரட்டி ஒரு மல்லை மாதிரி ஆலிஸோட மேலே வீசுகிறாரு. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலிஸோட இடுப்புலேருந்து அவங்களோட தலை வரைக்கும் ஒரு கொட்டை மாதிரி ஒரு பொக்கிஷம் பாதுகாப்பை வீசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் கேட்குறாரு, நான் உங்களோட பக்கத்தில் ஒரு ஆவி மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் இது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தம்மண்ணு சிரிக்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே பருத்தி மிட்டாய் மேகம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டாக்டர் கேட்குறாரு, நீங்கள் இப்போ ஒரு இதை வீசியிருக்கீங்கல்ல ஒரு எனர்ஜி ஆற்றலை, அது அங்கே என்ன செய்யும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தம்மண்ணு சொல்கிறாரு, இது ஆலிஸ்க்கு ஒரு அமைதியான மன அரவணைப்பு போர்வம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த எனர்ஜி அனுப்பி ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுல நான் அவ்வளோவா தேர்ச்சி பெறலை, இருந்தாலும் நான் இறந்ததுலேருந்து ஒரு மூணு நாளாக ஆலிஸை தொடர்பு கொள்றதுக்காக ஒரு பாதுகாப்பு மேகத்தை நான் வந்துட்டு வீசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர் கேட்குறாரு, இப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு தம்மண்ணு சொல்கிறாரு, நானும் முயற்சி பண்ணி இப்போ தான் கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன், நான் மேகம் போல் உருவாக்கின அந்த ஆற்றலை எல்லாம் ஒன்று திரட்டி
ஆலிஸோட தலையின் இடது பக்கத்தில் உள்ள அந்த காது கிட்ட அந்த எனர்ஜி எல்லாம் ஒன்றா இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டாக்டர் கேட்குறாரு, இந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் இருக்கா அப்படின்ட்டு. ஆலிஸ் வந்துட்டு, நான் அவளோட காதுகளில் முத்தம் கொடுக்கறத விரும்புகிறா, ஸோ நான் என்னோடய ஆற்றல்லாம் ஒன்று திரட்டி இதுக்கு நான் பயிற்சி செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ டாக்டர் கேட்குறாரு, உங்கள் மனைவிக்கு இது உடனே உணர முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. தம்மனோ சொல்கிறாரு, ஆலிஸ் வந்துட்டு ஆரம்பத்தில் ஒரு மென்மையான தொடு உணர்வை உணர்ந்தா, ஆனால் அந்த விழிப்புணர்வு வந்துட்டு துக்கத்தில் இருக்கிறதுனால துண்டு துண்டாக இருக்குது. நான் வந்துட்டு இன்னும் என்னோடய சக்திகளை ஒன்று திரட்டி அவளோட எண்ணங்களுக்கு என் காதில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர் கேட்குறாரு, இது வேலை செய்தா, நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தம்மனும் ரொம்ப சிரிக்கிறாரு, ஆமாம், ஆலிஸ் கிட்டேருந்து நான் வந்து ஒரு வித்தியாசமான ஆற்றலை பார்க்குறேன். அவளோட அழுகை நின்றுச்சு, அவள் சுற்றி பார்க்குறா, என்னை வந்து உணர்றா, அவள் இப்போ சிரிக்கிறா, இப்போ நான் அவளை தொடர்பு கொண்டுட்டேன், என்னால் ஆலிஸை ஈஸியாக தொடர்பு கொள்ள முடியுது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இப்போ டாக்டர் கேட்குறாரு, நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களா ஆலிஸ் கிட்ட அப்படின்னு. இப்போ டாக்டர் கேட்குறாரு தம்மனோ கிட்ட, ஆர் யூ ஃபினிஷ்ட் அப்படின்னு. அதுக்கு தம்மனும் சொல்கிறாரு, இப்போ ஆலிஸ் வந்துட்டு ஓகே ஆயிட்டாங்க, நான் இந்த இங்கேருந்து ஆன்ம உலகத்துக்கு கிளம்புற டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். அப்போ டாக்டர் கேட்குறாரு, நீங்கள் இனிமே வந்துட்டு ஆலிஸை தொடர்பு கொள்ள மாட்டீங்கன்னு அர்த்தமா அப்படின்னு. தம்மனும் சொல்கிறாரு, நிச்சயமாக இல்லை, எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் நான் வந்துட்டு ஆலிஸை தொடர்பு கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாரு, ஏன்னா அவள் வந்துட்டு என்னோட காதல் அப்படின்னு சொல்கிறாரு தம்மண்ணோ. ஸோ டாக்டர் வந்துட்டு இதோட இந்த கேஸ் ஸ்டடியை முடிக்கிறாரு. ஃபைனலாக டாக்டர் மைக்கேல் நியூட்டன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சில ஆன்மாக்கள் இறந்த உடனே ஆவி உலகத்துக்கு கிளம்பிடும், சில ஆன்மாக்கள் தங்களை பற்றி கவலைப்படுறவங்களுக்கு ஆறுதல் கொடுத்துட்டு அவங்க கூட இருக்காங்க அப்படிங்கிறத உணர்த்துற வரைக்கும் பூமியில் தான் இருக்கும், அதுக்கு பிறகு தான் ஆவி உலகத்துக்கு செல்லும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் டெஸ்டைனி ஆஃப் சோல்ஸ் கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கட்டும். நன்றி.